விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பதிவில் வந்து பூங்கார் நெல்லை வந்து அதை பற்றின தகவல்களை சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது கருங்குருவை நெல்லோட சாகுபடி பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பாருங்கள், இதுவும் நட்டு வந்து ஒரு மாத கால பயிர். இது இந்த கருங்குறவை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நெல் ரகங்களும் நட வேண்டிய டைமில் நடாமல் இது வந்து ஒரு பின்பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடைப்பயிர், கோடை காலத்தில் வந்து அப்போ தான் வந்து இந்த நெல் வந்து நடவு செஞ்சால் நல்ல முறையில் வந்து மகசூல் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நெல்லுக்கான சரியான பட்டம் அப்படின்னா கோடை பட்டம் அப்படின்றத இந்த பயிர் வச்சுருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க தெளிவாக. இந்த பயிர் வந்து இப்போ நட்டு வந்து கரெக்டாக ஒரு மாத காலம் ஆகுது. இதை வந்து களை எடுத்துருக்காங்க. களை எடுத்துட்டு அடுத்த தண்ணிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வற்றல் பூமியாக மாற்றி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த களை வந்து முளைக்குதுன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து இது வரைக்கும் இந்த நெல் பயிருக்கும் எந்த ஒரு செயற்கை உரமோ இல்லை இயற்கை உரமோ வந்து உங்களுக்கு கொடுக்கல. முழுக்க முழுக்க வந்து இந்த பாரம்பரிய நெல்லை வந்து இயற்கை முறையில் தான் சாகுபடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இயற்கை நெல்லுன்னும் போது, இயற்கை பாரம்பரிய நெல்லுன்னும் போது அதை இயற்கை முறையில் நம்ம வந்து பயிரிட்டு சாகுபடி செஞ்சால் தான் நமக்கு முழுமையான வந்து ஒரு பலன் கிடைக்கும். அதை தான் வந்து அவங்க பின்பற்றுறாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து பூச்சி கட்டுப்படுத்தவும் இதனோட வளர்ச்சிக்காகவுமே வந்து ஒரு தனியான அவராக வந்து மீன் அமிலத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக போடுறேன். நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்களும் வந்து அந்த மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம் நீங்களாக வந்து செஞ்சு. ஏன்னா இப்போ யூரியா உரம் விற்கிற விலைக்கு வந்து நம்ம வந்து வாங்கி என்ன தான் நம்ம அதிக அளவில் போட்டாலுமே நமக்கு சரியான முறையில் வந்து ஒரு லாபமும் கிடைக்கல. இப்போ நீங்கள் பாருங்கள், இவர் வந்து எந்த ஒரு உரமுமே இல்லாமல் இந்தளவுக்கு வந்து ஒரு பயிர் வந்திருக்கு அப்படின்னாவே கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து அதிசயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் வந்து இதுதான் இயற்கை முறையில் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி தான் பயிர் வச்சுட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து யூரியா உரன்றதுலாம் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் இயற்கை முறையில் வந்து மாட்டு சாணம், மக்கன எரு இந்த மாதிரி உரங்களை தான் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. வேறு எதுவுமே போடாமல் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து அதீத நவீனம் நமக்கு கிடைச்சாலும் பல வகையில் உரங்கள் கிடைச்சாலுமே ஆரோக்கியமான உணவு வந்து ஒரு விவசாயியால் உற்பத்தி பண்ண முடியலன்றது தான் இப்போ வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த இயற்கை முறையில் வளர்க்கப்படுற இந்த நெல்லோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பாதுகாக்கும் சொல்லியிருக்காங்க. சிறுநீரகத்துக்கு வந்து மேலும் அதனோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வந்து ஆரோக்கியமான ஒரு தூக்கமும் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சதுவும் இல்லாமல் நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோளாறு வருது நம்மளோட உடல் அமைப்பில். அந்த மாதிரி ஹார்மோன் கட்டுப்படுத்துலையும் சரியான விகிதத்தில் வந்து ஹார்மோன் சுரப்பு செயல்படுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்த ரகம் வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இயற்கை நெல் வகைகள் இருக்குது, பாரம்பரிய நெல் வகைகள். இதில் வந்து உங்களுக்கு பிடித்தமான நெல் வகைகளை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. இதனோட அறுவடை காலம் வரும்போது அதனோட விலை என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த டைமில் சொல்கிறேன். உங்களுக்கு விதை நெல்லும் அரிசியும் அது மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா சால் நடவுன்ற முறையில் கயிறு வச்சு ஒரு நேர் நேரான ஒரு அழகான முறையில் வந்து இதை பயிர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணுறதால பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அதனோட வேறு பிடிப்பு வந்து பக்கத்தில் எந்த ஒரு பயிருக்கும் இடையூறு இல்லாமல் நல்ல ஒரு காற்றோடமான இடவசதியோடு வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த பயிர்களுக்கு. இதனோட அறுவடை வந்து 120 கால நாட்கள் ஆகுது. 120 நாட்களில் வந்து இதை அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதனோட அரிசி என்ன விலை, விதை நெல் என்ன விலைன்றது ஒரு பதிவு பண்ணுறேன் நான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அப்போதைக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம்.
அவர் வந்து உங்களுக்கு இதை வந்து விதைநிலா கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாரம்பரிய நெல்லை வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வந்து இதை ஒரு சின்ன அளவு தான் பயிர் வச்சுருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், அவர் இது வந்து ஒரு லாப நோக்கத்தை தாண்டி இது மாதிரி எல்லாருமே பயனடையணுன்றதுக்காக தான் இந்த பாரம்பரிய நெல்லை இப்போதைக்கு ரெண்டு வகையில் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு, பூங்காரும் கருங்குருவியும். இன்னும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து உங்களுக்கு விதை நல்லா கொடுக்கணுன்றதால இன்னும் ஒரு சில அரிவகை நெல் ரகங்களை வந்து அவர் பயிர் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அவர் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதுபோல் விவசாய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோவில் என்னெல்லாம் பதிவிடலான்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களையும்.